ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடன் நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு ஒரு புதிய சிலையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேங்க. இன்று நம்ம பார்க்க போறது மகாலட்சுமி தாயாரின் ஒரு அற்புதமான திருவுருவ சிலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அழகா வந்து ஒரு தாமரை மலர் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பீடம் போன்ற ஒரு அமைப்பு. அந்த தாமரையில் வந்து மகாலட்சுமி தாயார் அமர்ந்த கோலத்தில் நான்கு திருக்கரங்களோடு காட்சி அளிக்கிறார். ரொம்ப பிரமாதமான ஒரு முக அமைப்பை நீங்க பார்க்கலாம். அந்த புன்னகை வந்து அவ்வளோ தத்ரூபமா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. இந்த சிலையோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.5 inches இருக்கு. ப்ரீமியம் குவாலிட்டி பிராஸ்ல பண்ணது, ரொம்ப வந்து குவாலிட்டியா ரொம்ப தரமா இருக்கும். இந்த சிலையின் பின்பகுதியும் உங்களுக்கு நான் திருப்பி காட்டுறேன். எல்லா இடங்கள்லையும் நீங்க ஒர்க் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஒர்க் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க, நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த சிலை வந்து நம்மளோட பூஜை அறைகளில் வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். நீங்க வந்து இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமா செய்யலாங்க. அதே மாதிரி நீங்க உங்களோட வரவேற்பறையில் ஒரு மங்கள சின்னமா, ஒரு நம்மளுடைய செல்வ வளத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு ஒரு சிம்பிளா நீங்க வந்து இந்த பொருளை வைக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான நல்ல பலன்கள் கிடைக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி வியாபார தளத்தில் இருக்கக்கூடியவர்களோ இல்லை நீங்க பணியகம் கூட வைக்கணும்னா கூட தாராளமா வைக்கலாங்க. மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவமோ அல்லது திருமேனிகள் நம்ம எங்க வைத்தாலுமே வந்து செல்வம் நிறைந்து இருக்கும் அப்படின்றது ஐதீகம். ஸோ இந்த சிலை உங்களுக்கு வேண்டுமென்றால் வழக்கம் போல நம்மளுடைய புலனத்திற்கு வந்துருங்க. புலனம் எண்கள் நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய பயோல கொடுத்துருக்கோம். எல்லா பதிவுகள்லையும் நம்ம வந்து எண்கள் வந்து குறிப்பிடுறோம். நீங்க அதை பார்த்து நம்மளுக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். மலேசியா, சிங்கப்பூர், புரூனைன்னு எல்லா இடத்துக்கும் என்னால் உங்களுக்கு உடனடியாக அதை அனுப்பி வைக்க முடியுங்க. நன்றி, வணக்கம்.